உலக வெப்பமயமாதலை தடுக்கும் வகையில் உலக நாடுகள் சூரிய மின்சக்தி உற்பத்திக்கு மாறி வருகின்றன. சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல பருவநிலை மாற்றத்தை தடுக்க தனிநபர்களின் பங்களிப்பும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்கிறார் சென்னையை சேர்ந்த சுரேஷ். தி ரிசோர்சஸ், கிரவுண்ட் ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டட். இப்போ நிறைய டிமாண்ட் ஆச்சுனால உலகத்திலேயே நிறைய கன்சம்ஷன் ஆகிட்டு இருக்குது. அதனால் ஒரு பயமும் இருக்குது, இது தீர்ந்து போயிடுமா அப்படின்னு. ஒரு நிலக்கரி, பெட்ரோலியம், இதெல்லாம் ஃபாசில் ஃபியூல்ஸ்ட பேர், தரைக்கடியிலேருந்து தான் வருது. இந்த கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆக ஆக இது கம்மி ஆகிடுமான்னு ஒரு பயமும் இருக்குது. தெர் இஸ் அ ஃபியர். அதே மாதிரி விண்ட் எனர்ஜி கூட, எங்கே காற்று வருதோ அங்கே தான் விண்மில் இன்ஸ்டால் பண்ணி, பெரிய பெரிய விண்மில் இன்ஸ்டால் பண்ணி மின்சாரம் உற்பத்தியை பண்ண முடியும். வீட்டு மேலே டொமெஸ்டிக்கில் விண்ட் மில் பண்ணுறது கஷ்டம். இப்போ ரெண்டு மூணு பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் கமர்ஷியல் ஸ்கேலில் வரலை, அதுவும் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் ரூஃப் டாப் சோலாரில் இன்றைக்கி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி மாடியில் அரை கிலோவாட், ஒரு கிலோவாட் கூட இன்ஸ்டால் பண்ணுற நிலைக்கு வந்தாச்சு. தனது வீட்டில் 300 சதுர அடியில் சூரிய தகடுகள் பொருத்தி நாள்தோறும் 3 கிலோவாட்ஸ் மின் உற்பத்தி செய்து 10க்கும் மேற்பட்ட மின் சாதனங்களை பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கி சோலார் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 3 காம்பனன்ட், மெயின்லி 3. ஒன்று வந்து பேனல், 2வது இன்வெர்ட்டர், 3வது வந்து பேட்ரி. பேட்ரி கெப்பாசிட்டி பிளான் பண்ணணும். ராத்திரி சூரிய அஸ்தம் ஆனதுக்கு அப்புறம் என்ன லோடு இருக்குதோ அது மாதிரி பேட்ரி பிளான் பண்ணணும். ஒரு வீட்டில் என்ன இருக்குது, லைட்டு, ஃபேனு, டிவி, கம்ப்யூட்டர், ரெஃப்ரிஜரேட்டர், எல்லா அப்ளையன்சஸ், வாஷிங் மிஷின், மிக்ஸி, ஏர் கண்டிஷனர் கூட கனெக்ட் பண்ணலாம். என் வீட்டில் ஏர் கண்டிஷனர் கூட நான் சோலாரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பராமரிப்பு செலவு இல்லாமல் மின் உற்பத்தி செய்து வரும் தமக்கு மின் கட்டணம் பற்றி கவலை இல்லை என தெரிவிக்கிறார் சுரேஷ். 2 மாதத்துக்கு 4000 ரூபாய் கட்டின்னு இருந்தேன். இப்போ சோலார் பண்ணப்புறம் மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 400 ரூபாய் 500 ரூபாய் கட்டுறேன் நான். அவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது கம்ப்ளீட்லி. ஒரு தலைவலியும் இல்லாமல் சௌகரியமாக செஞ்சு எனக்கு இவ்வளோ மிச்சம் பண்ணுறோம். இது தனிப்பட்ட முறையில். இது நான் சோலார் பண்ணதுனால என்னால் கவர்மெண்ட்டுக்கு இன்றைக்கி ஃபாசில் ஃபியூல் கன்சம்ஷன் இல்லை, நிலக்கரியோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோ கவர்மெண்ட் என்னால் யூஸ் பண்ணதில்லை. அதனால் கவர்மெண்ட்டுக்கு அந்நிய செலவானே மிச்சமாகுது. சூரிய சக்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான கட்டமைப்பை உருவாக்கிய தொகையை 7 ஆண்டுகளுக்குள் எடுத்துவிட்டதாக தெரிவித்த சுரேஷ், இந்த தகடுகள் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு மின் உற்பத்தி செய்ய ஏதுவாக இருக்கும் என தெரிவிக்கிறார். சோலார் பேனல் லைஃப் வந்து 25 வருஷம். 25 வருஷத்தில் கவர்மெண்ட் 2-3 வருஷத்துக்கு ஒரு தரம் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நான் சோலார் இன்ஸ்டால் பண்ணதுனால கவர்மெண்ட் எந்த தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் எனக்கு அது பாதிக்காது. எனக்கு இப்போ 25 வருஷம், எனக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 15 வருஷம் எனக்கு கவலையே இல்லை. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தால் வீடுகளில் சூரிய தகடுகளை அமைத்து மின்சக்தி உற்பத்தி செய்வது முன் எப்போதையும் விட மிக எளிதாகிவிட்டதாக தெரிவிக்கிறார். இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, கவர்மெண்ட்டும் இப்போ கொஞ்சம் ஊக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் இப்போ டிமாண்ட் ஜாஸ்தியான உடனே நிறைய காம்பனன்ட், நிறைய சப்ளைஸ் வந்துட்டாங்க. இப்போ காம்படிஷனும் ஜாஸ்தியாச்சு, ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஆல் ஃபேக்டர்ஸ் ஆர் ஃபேவரபிள். மாசற்ற சுற்றுச்சூழலை உருவாக்கவும் மாதாந்திர மின் கட்டணத்தில் இருந்து விடுபடவும் சூரிய மின்சக்தியை பயன்படுத்த மக்கள் முன்வர வேண்டும் என்பதே சோலார் சுரேஷ் போன்றோரின் கோரிக்கையாக உள்ளது. புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் சுபாஷ் கண்ணன். எல்லாம் ஆட்டோமேட்டிக், நோ மேனுவல் டிரான்ஸ்மிஷன்.